Exercise 1.6, question number 4. Evaluate 2 by 5 whole power 4 into 5 by 2 whole power minus 2. So, this is what we are going to do. Evaluate. So, in minus, we are going to raise the power. So, we are going to change the reciprocal. So, this is what we are going to change. So, we are going to change the power. So, that is 2 by 5 power 4 update into this is what we 1 by 5 by 2 power la plus 2 எழுதிக்கலாம் அதாவது a power minus m is equal to 1 by a power m formula யூஸ் பண்ணோம் இல்லையா நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்க போட்டுறோம் சோ அடுத்த ஸ்டெப்ல இங்க பாருங்க 2 by 5 whole power 4 இருக்கு இன்டு நாம ஆல்ரெடி சொல்லிந்தோம்லடா இது மாதிரி 1 by ல இருந்தா அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்து போடலாம் சொல்லிக்கறேனா எப்படி போடலாம் அப்படினா 2 by 5 அப்படினு மாத்திக்கலாம் அதாவது 5 by 2 வை 2 by 5 னு மாத்திக்கலாம் ஹோல் பவர்ல எவ்வளவு இருக்கு 2 இருக்கு So, now we எங்க வரோம்னா ப்ராடக்ட் லாவுக்கு வரோம் ப்ராடக்ட் லால நமக்கு என்ன சொல்லிருக்கு பேஸ் ரெண்டும் ஈக்குவலா இருந்தா பவர் ரெண்டையும் ஆட் பண்ணலாம் அப்படினு சொல்லிருக்கு பேஸ் என்ன இருக்கு 2 by 4 சாரி 2 by 5 இங்க என்ன இருக்கு 2 by 5 இருக்கு சோ பவர் என்ன பண்ணலாம் நம்மால இப்ப ஆட் பண்ண முடியும் சோ என்ன ஃபார்முலா அப்படினா a பவர் m into a பவர் n is equal to a பவர் m plus n அப்படிங்கற ஃபார்முலாவை யூஸ் பண்றோம் here a is equal to 2 by 5 இப்போ நம்ம என்ன பண்ணலாம் 2 by 5 அப்படியே வச்சுக்க போறோம் பவர்ல என்ன இருக்கு இங்க 4 இருக்கு Plus, இங்க என்ன இருக்கு பவர்ல 2 இருக்கு சோ அப்ப 2 by 5 ரெண்டையும் ஆட் பண்ணினா வரும் நமக்கு 6 அப்படிங்கிறது கிடைக்கும் சோ 2-வ நீங்க 6 டைம்ஸ் ரைஸ் பண்ணி அந்த ஆன்சர் எடுத்து இங்க போடுங்க அதே மாதிரி 5-வ 6 டைம்ஸ் ரைஸ் பண்ணி 6-னா எத்தனை வாட்டி போடணும் 5-வ 6 டைம்ஸ் போடணும் மல்டிப்ளை பண்ணி இதுக்கான ஆன்சர் எடுத்து நீங்க போட போறீங்க இதுதான் உங்களுக்கான ஹோம்வொர்க் தென் அடுத்து சப்டிவிஷன் 2 சப்டிவிஷன் 2-ல பாருங்க 4 by 5 பவர்ல -2 டிவைட்ல 4 by 5 பவர்ல -3 So, இங்க நம்ம என்ன பண்ணலாம் கோஷன் லாவை யூஸ் பண்ணலாம் கோஷன் லா நமக்கு என்ன சொல்லிருக்கு பேஸ் ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுனா அதோட பவரை நம்ம சப் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிருக்கு சோ இங்க பேஸ் என்ன இருக்கு 4 by 5 இங்கேயும் பேஸ் என்ன இருக்கு 4 by 5 இருக்கு அப்ப பேஸ் ரெண்டும் நமக்கு சேமா தான் இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணலாம் பவரை சப் பண்ணலாம் சோ என்ன சொல்லுச்சு நமக்கு கோஷன் லா அப்படினா a பவர் m divided by a power n is equal to a power m minus n அப்படிங்கறத தான் நமக்கு சொன்ன क्वेश्चन ல சோ இப்போ இங்க a க்கு பதிலா நமக்கு 4 by 5 இருக்கு அப்ப எப்படி எழுதலாம் அத 4 by 5 அப்படிங்கறத அப்படியே வச்சுக்கறோம் m m க்கு பதிலா நமக்கு என்ன இருக்கு minus 2 இருக்கு நடுவுல ஒரு minus போடணும் n க்கு பதிலா என்ன இருக்கு minus 3 இருக்கு சோ இங்க பாருங்க 4 by 5 இந்த -2 -2 ஆ தான் இருக்க போதே இந்த மைனஸ் இன்டு மைனஸ் என்னடா வந்துரும் ப்ளஸ் வந்துரும் சோ +3 அப்படிங்கற ஆன்சர் கிடைச்சிருது சோ 4 by 5 -2 ஐயும் +3 ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 1 ஏனா ரெண்டுமே டிஃபரண்ட் சைனா இருக்கும் போது நம்ம பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை சப் பண்ணி பெரிய நம்பரோட சைனை தான் போடணும் சோ அதனால 3 ல 2 சப் பண்ணா 1 பெரிய நம்பர் 3ங்கறதனால பவர்ல 1 போடுறோம் சோ 4 by 5 அப்படிங்கறத தான் ஆன்சர் அடுத்து சப்டிவிஷன் 3 சப்டிவிஷன் 3 ல பாருங்க 2 பவர் 7 into 1 by 3 power ல என்ன இருக்கு -3 இருக்கு so அந்த -3 எப்படி நம்ம பிளஸ் ஆ மாத்துவோம் x very good அந்த நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் யூஸ் பண்ணி தான் மாத்த போறோம் இந்த 2 power 7 அப்படியே தான் இருக்க போகுது into இந்த 1 by 2 whole power -3 என்ன பண்ண போறேன் 1 by 1 by 2 power ல +3 ஆ மாத்திக்க போறேன் so அந்த -3 என்ன ஆயிச்சு பிளஸ் ஆ மாறிடுச்சு அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிருக்கோம் 1 by நெகட்டிவ்ல சாரி ரெசிப்ரோக்கல்ல எழுதி இருக்கோம் so இங்க பாருங்க 2 power 7 into இது மாதிரி இருந்தா என்ன சொல்லிருக்கேன் தலைகல்ல மாத்தி போடலாம் சொல்லிருக்கேனா சோ அந்த 1 by 2 எப்படி போடலாம் 2 by 1 ஆ போடலாம் 2 by 1 பவர்ல என்னடா இருக்கு 3 இருக்கு சோ 2 பவர் 7 இன்டு இந்த 1 நம்ம எத்தனை டைம்ஸ் ரைஸ் பண்ணாலும் 1 தான் வர போகுது அப்ப அத நம்ம என்ன பண்ணலாம் விட்டுறலாம் விட்டுட்டு என்ன பண்ணலாம் 2 க்கு மட்டும் இந்த 3 எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா வந்துருச்சு பாருங்க என்ன லா வந்துருச்சு பாருங்க ப்ராடக்ட் லா வந்துருச்சு அதாவது பேஸ் ரெண்டும் ஈக்குவலா இருந்தா பவர் என்ன பண்ணலாம் நம்ம ஆட் பண்ணலாம் சோ ஹியர் பேஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 2 அண்ட் எக்ஸ்போனன்ட் இங்க வந்து 7 இருக்கு இங்க என்ன இருக்கு 3 இருக்கு சோ ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்ப 2 பவர்ல 7 பிளஸ் 3 அப்ப 2 பவர்ல என்ன இருக்கும் நமக்கு 10 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும் சோ 2 ஐ 10 டைம்ஸ் ரைஸ் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குமோ அதான் இதோட வேல்யூவா இருக்கும் சோ क्वेश्चन நம்பர் 4 ல டவுட் இருந்தா கேட்கலாம்